வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2023 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு விடுமுறை பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் வாராந்திர ஞாயிற்றுக்கிழமைக்கு தவிர்த்து 24 நாட்கள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் பொன்விழாவை முன்னிட்டு நிரந்தர பணியாளர்களுக்கு 1,82,00,000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 22% ஈரப்பத நெல்லையும் கொள்முதல் செய்ய அனுமதிக்க கோரி மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடி கடலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காற்றாலை திட்டம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தீபாவளி பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்ய அனுமதி பெற வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். MBBS மற்றும் PDS கலந்தாய்வு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் நவம்பர் 15 கல்லூரிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை சார்பில் 4.42 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 481 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். கோவையில் குட்டி காவலர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். சென்னையில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 15 நடைபெற உள்ளது என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அறிவித்துள்ளது. பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற 13 மூன்றாம் கட்ட கலந்தாய்வு தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. அக்டோபர் 25 சூரிய கிரகணம் மற்றும் நவம்பர் 8 சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவில் 12 மூடப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களுக்கான 4,000 இடங்களை நிரப்பப்போவதாகவும் மேலும் இப்பணியிடங்களுக்கு TRP மூலமாக எழுத்து தேர்வும் நேர்முக தேர்வும் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் அரையாண்டிற்கான சொத்து வரியினை வருகின்ற 15 செலுத்தினால் 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். TCS நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் 35,000 பேரை வேலைக்கு எடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் கூடுதலாக குறைந்தபட்சம் 10,000 முதல் 12,000 பேரை வேலைக்கு எடுக்க திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.